Welcome to the show of Individual Psychology from the Human Expert Tamil. So, Individual Psychology பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், அதாவது இது எப்படிப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் ஆட்களை வந்து எடுத்து அவர்களுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறத அசஸ் பண்ணி, இந்த ஒரு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியான பலன்கள் என்னென்ன கிடைக்கும், ஐ மீன்ஸ் என்னென்ன ஃபியூச்சர் அப்படிங்கிறது, எப்படிப்பட்ட ஒரு ஃபியூச்சர் அமையும் அப்படிங்கிறது, அதற்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இந்த கேரக்டர் நம்ம ஃபாலோ பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற விஷயத்த தெள்ள தெளிவாக சொல்வது தான் இதற்கு இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான ஒரு நோக்கம் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்படிங்கிறது திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள், மதிப்புக்குரிய ஃபினான்ஷியல் மினிஸ்டர், அவரை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவரை பற்றி ஏன் இப்பொழுது நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், தொடர்ந்து சில கான்ட்ரவர்ஷியல் திங்க் அப்படிங்கிறது, சில கான்ட்ரவர்ஷியல் ஈவெண்ட்டுங்கிறது, ஒரு முரண்பட்ட சம்பவங்கள் அப்படிங்கிறது நடைபெற்றுக்கிட்டே வருது. அதனாலேயே அவரை இந்த மாதிரி முரண்பட்ட சம்பவங்களில் அவர் எப்படி எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயங்களே வந்து அவரை இப்பொழுது அன்னைக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு லைம் லைட்டை வச்சுக்கிட்டே இருக்குது. நம்ம அடிக்கடி வந்து நம்ம சோசியல் மீடியாவில் ஓப்பன் பண்ணாலே அவர் தான் வர்றாருங்கிற அளவிற்கு சில விஷயங்கள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதற்கு என்ன காரணம், இவர் செய்வது சரியா தவறா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கணும். இவர் செய்வது சரியா தவறாங்கிற விஷயத்தை பார்க்கணுன்னா, நாம் செய்ய வேண்டியது அப்படிங்கிறது அவரை பற்றி நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். ஃபுல்லாக சைக்கலாஜிக்கல் ஓரியன்டாக நம்ம அனலைஸ் பண்ணால் தான் அவர் செய்வது கடைசியில் வந்து சரியாக தவறாங்கிறத நாம் வந்து இந்த நிகழ்ச்சியுடைய கடைசியாக நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும் பொழுது திரு பிடிஆர் தியாகராஜன் அப்படின்னு சொன்னவனே வந்து நமக்கு ஒரு அரசியல்வாதியாக மட்டும் இல்லாமல் ஹீஸ் எ குட் எஜுகேஷனிஸ்ட் இல்லையா, ஒரு நல்ல ஒரு சிறந்த படிப்பாளி அப்படிங்கிற மாதிரியே தான் நமக்கு வந்து ஒரு பிம்பம் அப்படிங்கிறது கட்டமைக்கப்படுது. அவரை பார்க்கும்போதே தெரியுது, அவருடைய பேச்சுகள்லேருந்து எல்லாதமான விஷயங்களும் அந்த அளவிற்கு வந்து ஒரு அரசியல் தெளிவுக்கு அப்பாற்பட்டு அந்த அளவிற்கு ஒரு படிப்பறிவுங்கிறது அந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது தெரியும். உண்மையிலே இவர் என்ன தான் படித்தார் அப்படின்னு சொன்னால், இவர் வந்து கிட்டத்தட்ட வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, திருச்சியில் இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறத விஷயத்தை படிக்கிறார். ஸோ அந்த ஸ்டார்டிங்கில் வந்து இவருடைய குடும்பம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஒரு திமுக குடும்பம். ஏன்னா இதற்கு முன்பாக இருக்கக்கூடிய திரு பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்களை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அவரும் கிட்டத்தட்ட வந்து திமுக அதனுடைய வட்டாரத்தை சார்ந்தவர் தான். அவரும் வந்து அதனுடைய எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு அவர் இறக்கும் பொழுது கூட ஒரு டாக்டரேட் பட்டம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கிறது. ஸோ அவரும் வந்து பேரலாக வந்து ஒரு படிப்பாளியாகவும் அதே நேரத்தில் ஒரு அரசியல்வாதியாகவும் இருந்திருக்கிறார். அதே அடிப்படையில் பொறுத்த வரைக்கும் இவர் வந்து எடுத்த ஒரு கோர்ஸ் அப்படிங்கிறது, இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய அந்த கோர்ஸ் அப்படிங்கிறது அரசியலுக்கு அந்த அளவுக்கு தொடர்பு இல்லை. ஒன்று அரசியல் சம்மந்தப்பட்ட தொடர்பாக இருக்கணும், இல்லது மக்கள் சம்மந்தப்பட்ட ஒரு தொடர்பாக இருக்கணும், இரண்டுமே வந்து அந்த தொடர்பு அப்படிங்கிறது இல்லை. ஸோ ஆக்சுவலாக வந்து இவருடைய கேரியர் அப்படிங்கிறது அப்படி தான் ஒரு வேலை ஸ்டார்ட் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவருடைய குடும்பமும் அப்படி தான் நினச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து படிங்க, படிச்சுட்டு ஃபாரினில் போய் செட்டில் ஆயிருங்க, அப்படியே வந்து உங்களுடைய லைஃப்பை வந்து நீங்கள் ஓட்டிக்கோங்க, இங்கிட்ட நீங்கள் வந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவருடைய கேரியருங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்படி ஆயிருந்தாலும் கூட இந்த 3 வருடம் இன்ஜினியரிங், 4 வருடம் இன்ஜினியரிங் படிப்புங்கிறது படித்து முடித்ததுக்கப்புறம் ஒருவேளை இந்த பிளானில் சில சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கலாம். அதனால தான் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது ஆப்ரேஷன் அண்ட் ரிசர்ச்சில் வந்து பண்ணியிருக்கிறார். ஆப்ரேஷன் ரிசர்ச் அப்படிங்கிறதுல வந்து அது என்ன மாஸ்டர் டிகிரி ஆப்ரேஷன் அண்ட் ரிசர்ச் அப்படின்னா, அது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு அனலிட்டிக்கலாக ஒரு டீம் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு 4-5 பேர் கொண்ட டீம், அல்லது ஒரு 50 அல்லது ஒரு 500 பேர் கொண்ட டீம் இருக்கிறாங்கன்னா, அவங்கள ஒரு ஜென்ரல் டாஸ்க்குக்காக, ஒரு குறிப்பிட்ட ஒரு நோக்கத்திற்காக அவங்கள ஒன்றிணைச்சு ஒரு வேலையை நம்ம செய்ய சொல்கிறோன்னு சொன்னால், அந்த வேலையில் அவர்கள் சக்ஸஸ் ஆனாங்கன்னு சொன்னால் ஏன் சக்ஸஸ் ஆனாங்க இல்லையா, அதில் அவங்க ஃபெயிலியர் ஆனாங்கன்னு சொன்னால் ஏன் ஃபெயிலியர் ஆனாங்கன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான டீம் ஹார்மோனிலிருந்து எல்லா விதமான விஷயங்களும் இந்த குறிப்பிட்ட ஆப்ரேஷன் அண்ட் ரிசர்ச்சில் வந்து வருவதற்கு வாய்ப்பு அப்படிங்கிறதுக்கு முழுக்க முழுக்க இந்த ஆப்ரேஷன் சொல்லக்கூடிய, அதாவது ஒரு குறிப்பிட்ட செயல்பாடு அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு வினையை தருகிறது, அப்படி வினையை தரணும்னா இப்படிப்பட்ட ஒரு வினையை தரணும்னு சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு குறிக்கோளை தரணும்னு சொன்னால், இந்த குறிப்பிட்ட செயல்பாடுங்கிறது எப்படிப்பட்டதாக இருந்திருக்கணும், எப்படிப்பட்டதாக இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு அனலிட்டிக்கல் திங்கை தான் வந்து இந்த மாஸ்டர்ஸ் வந்து ஆபரேஷன்ஸ் ரிசர்ச் அப்படிங்கிற விஷயத்தில் அவர் படிச்சிருக்கிறாரு. அது எங்க படிச்சார் அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அவர் ஜஸ்ட் மதுரையில் பிறந்து வளர்ந்தாலும் கூட, ஆக்சுவலாக அவருடைய நேட்டிவ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒருவேளை தேனி சம்மந்தப்பட்டவர் தான் இருக்கலாம். ஏன்னா தேனியில் தான் வந்து முதல் முறையாக அவருடைய அப்பா வந்து எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு. ஸோ அங்கிருந்து தான் அவருடைய நேட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட, அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து மதுரையில் தான் வந்து அவருடைய ஸ்கூலிங் போ அந்த ஸ்கூலிங் எல்லாத்தையும் படிச்சிருக்கிறார். ஸோ மதுரையிலேயே அவர் படித்தாரா, அப்படியே மதுரையிலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபேமிலி அப்படிங்கிற நினைக்கல. ஏன் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு அவருடைய அண்டர் கிராஜுவேட்னு சொல்லக்கூடிய, நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த கெமிக்கல் இன்ஜினியரிங்கை திருச்சியில் படிக்க வச்சிருக்காங்க. அதோட நிப்பாட்டாமல் அவர் இந்த மாதிரி ஒரு மாஸ்டர்ஸ் ஆப்ரேஷன் ரிசர்ச் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ரிசர்ச்சை வந்து முக்கியமாக நியூயார்க் நகரத்தில் அவர்கள் படிக்க வைத்திருக்கிறாங்க. தான் முக்கியம். ஸோ அந்த ஸ்டேட் ஆஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் நியூயார்க் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து அந்த யூனிவர்சிட்டியில் வந்து அவங்க படிக்க வச்சிருக்கிறாங்க. அப்படி படிக்க வைக்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும் பொழுது அவருக்கும் ஒரு விதமான அரசியல் ஆசை என்பது இருந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவருடைய அரசியல்ங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, ரொம்ப முற்போக்குவாதமானது.
அதாவது சாதாரணமாக இப்பொழுது திமுக என்பது எப்படி செய்துகிட்டு இருக்கிறோம், இப்போ எப்படி அரசியல்வாதிகளாக இருக்கிறாங்களோ அந்த மாதிரியான ஒரு அரசியல் என்பது கிடையாது. இது ரொம்ப முற்போக்குவாதத்தனமானது. முற்போக்குவாதத்தனமானதாக என்னென்னா, இன்றைக்கு இளைஞர்கள் ஒருவேளை அந்த இளைஞர்கள்லாம் சொல்கிறாங்களே, ஐடி படித்த இளைஞர்களாக இருக்காங்களே, இவர்கள் ஒருவேளை அரசியல் செய்தால் எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு அரசியலானது. கிட்டத்தட்ட வந்து கார்ப்பரேட்டில் நிறைய ஒரு எத்திக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கள்ல, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணி கார்ப்பரேட் லெவலில் வந்து ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ண வைக்கிறாங்கல்ல, அதே மாதிரி வந்து பாலிட்டிக்ஸ்லேயும் இந்த மாதிரியான சில எத்திக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி, இந்த மாதிரி முக்கியமான சில விதமான ஒரு ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி, ஒரு டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி, ஒரு குறிப்பிட்ட அரசியலுடைய வெற்றி என்று சொல்லக்கூடிய அந்த தேர்தல் வெற்றியை, அப்புறம் தேர்தல் வெற்றி என்ற அடைஞ்சிச்சுன்னு சொன்னால் அந்த தேர்தல் வெற்றிக்கு பிறகு அமையக்கூடிய அரசாங்கத்தில் நாம் பங்கெடுத்து, அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் டெக்னிக்கல் ஓரியன்டாக கார்ப்பரேட் ஓரியன்டான அந்த கார்ப்பரேட் மைண்டில் வந்து ஒரு அரசியல் என்பது செய்தால் எப்படி இருக்குங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் அவர் இதை படிச்சிருக்காருங்கிறத டேம்ஷுவராக சொல்ல முடியும். அப்படி ஏன் டேம்ஷுவராக நம்ம சொல்ல முடியும்னா, ஜஸ்ட் அவர் இந்த மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது ஆப்ரேஷன் ரிசர்ச்சோட முடிச்சிடல, அதற்கு பிறகு அதிலே வந்து ஒரு பிஹெச்டி பண்ணியிருக்கிறார். பிஹெச்டி பண்ண தான் ஒரு முக்கியமான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம்னு சொல்ல முடியும். எனக்கு ஒரு கருத்து சொன்னாலே, இந்த கருத்துக்கு ரொம்ப அறுதியிடக்கூடிய ஒரு கருத்தாக அவருடைய பிஹெச்டி அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. என்ன பிஹெச்டி அவர் பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னால், இட் இஸ் வாட் ஹியூமன் அண்ட் ஃபேக்டர்ஸ் இன்ஜினியரிங். ஹியூமன் ஃபேக்டர்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப சாதாரணமாக சொல்லணும் எப்படின்னா, நம்ம ஒரு வார்த்தையில் சொல்கிறோம்ல, யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்கிறோம் இல்லையா. யூசர் ஃப்ரெண்ட்லின்னு என்னது, ஒரு மெட்டீரியல் அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு டிவைஸ் எடுத்துக்கிறோம், இப்போ இந்த கேமராவை எடுத்துக்கிறோம், ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துக்கிறோம், அது எப்படி யூசர் ஃப்ரெண்ட்லியா, அதாவது மனிதனுக்கு அதை வந்து பயன்படுத்துகின்ற அளவிற்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக மாறுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபிலாசபிஸ்லாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த தியரட்டிக்கெல்லாம் சேர்ந்த ஒரு படிப்பு அப்படிங்கிறது தான் இந்த ஹியூமன் ஃபேக்டர்ஸ் இன்ஜினியரிங் சொல்லக்கூடியது. இதை அவர் வந்து டாக்டரேட் பட்டம் அதே ஸ்டேட் ஆஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் நியூயார்க்கில் வந்து அவர் வாங்கியிருக்கிறாரு. இதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் படித்ததற்கு மிக முக்கியமான காரணங்கிறது, அந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் தவிர இந்த விஷயங்கள்லாம் படித்ததற்கு ஏற்கனவே சொன்னது போல் மிக முக்கியமான காரணம் என்பது, அரசியலை இந்த மாதிரி வந்து ஒரு நவீனத்துவப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம் என்பது அவருக்கு இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இதுதான் சைக்கலாஜிக்கலாக இந்த படிப்பின் மீது அந்த படிப்பு, இவர் ரொம்ப படிப்பாளி, இவர் வந்து ரொம்ப அறிவுபூர்வமானவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சைக்கலாஜிக்கல் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது இது. ஸோ வெறும் ஒரு அரசியல்வாதிக்கு வந்து வெறும் ஒரு படிப்பு இருந்துட்டால் மட்டும், இந்த மாதிரியான ஒரு திங்கிங் இருந்துட்டால் மட்டும் ஒரு அரசியல்வாதியாக திகழ முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதற்கு மிக முக்கியமான விஷயம் சைக்கலாஜிக்கலாக பிஹேவியரல் விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த பிஹேவியரல் பேட்டர்ன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒருத்தருடைய நடத்தை என்பது மிக முக்கியமானது. அப்போ அந்த நடத்தை வைத்து பார்க்கும் பொழுது இவர் ஒரு 100% அரசியல்வாதியாக மாறிவிட்டாரா, 100% அரசியல்வாதியாக மாறிய திரு பிடிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த விடலாம் வந்திருக்கு சார். உண்மையிலேயே வந்து இவர் 100% அரசியல்வாதியாக மாறணும்னு சொன்னால் இந்த பிஹேவியர் திங்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ பிஹேவியர் வைஸ் பொறுத்த வரைக்கும் அவருக்கு எந்தெந்த மாதிரியான கேரக்டர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்பொழுது தெர் இஸ் அ மோர் சென்சிட்டிவ். ஸோ இது ஆக்சுவலாக பொதுவாக அரசியல்வாதியில் இருக்கக்கூடாது, இருந்தாலும் இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிஹேவியர், இவருடைய பர்சனல் பிஹேவியரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது மோர் சென்சிட்டிவாக, ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஆள். நீங்கள் ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதை ரிசீவ் பண்ணியிருக்கிறாரு, அது சரியாக இருக்குங்கிற பட்சத்தில் அவர் ஏற்றுக்குவார், அவர் மேலே தவறு இருக்குங்கிற பட்சத்தில் அதை அவர் ஏற்றுக்குவார். ஒருவேளை அது தவறு இல்லை, அது தவறாக, அது வந்து சரியில்லை, அது தவறாக இருக்குதுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுவார்னா அதற்கு அவர் ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பார். அதான் மோர் சென்சிட்டிவ். சிறு சிறு விஷயங்களை கூட அவர் வந்து ரியாக்ட் பண்ணாமல் ஒரு விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வராமல் அவர் விடவே மாட்டார். தட் இஸ் வி கால் த மோர் சென்சிட்டிவ். ரெண்டாவது முக்கியமான விஷயம் மோர் ஒர்க் கான்சியஸ். இது வந்து கிட்டத்தட்ட இது அரசியல்வாதிகள் இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல, பட் சக்ஸஸ் ஆகக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளுக்கும் சக்ஸஸ் ஆகக்கூடிய எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் இருக்கக்கூடியது அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் இதுதான் தட் இஸ் வி கால்ட் மோர் ஒர்க் கான்சியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. மோர் ஒர்க் கான்சியஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், இந்த ஒர்க்லேயே அதிகமாக லயித்திருக்கிறது அதான் ரொம்ப முக்கியமானது. அந்த ஒர்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறது, அந்த குறிக்கோளை நோக்கி திருப்பி அந்த குறிக்கோளுக்கு வேண்டிய என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டுமோ அந்த விஷயங்களை எல்லாத்தையும் செய்வது, அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவிற்கு வந்து இந்த ஒரு கான்சியஸ் அப்படிங்கிறது, இந்த ஒர்க் கான்சியஸ் அப்படிங்கிறது அவருக்கு இருக்கு. அவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமாகவும் இந்த ஒரு கேரக்டர் நம்ம சொல்லிடலாம். மூன்றாவது முக்கியமான ஒரு பிஹேவியரல் சென்ஸ் அப்படிங்கிறது, மூன்றாவது முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் ஹி இஸ் அ மோர் லாஜிக்கல் திங்கர். மோர் லாஜிக்கல் திங்கர்னா எதுன்னா, எது சரி எது நியாயம் பல பேர்த்துக்கு தெரியல. பல நேரங்களில் என்ன பண்ணிடுவாங்கன்னா அரசியல்வாதிகள் வந்து பல நேரங்களில் வந்து குழம்பிடுவாங்க. மனிதர்களே இருந்தாலும் ஒரு 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 வாழ்க்கை இருக்குன்னா அந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களை செய்யலாம், ஒரு வேலை இருக்குன்னா எந்த வேலைகளை செய்யலாம், எந்த வேலைகளை செய்யக்கூடாது, இதை எப்படி வந்து நம்மளுடைய அந்த நோக்கத்திற்கு ஏற்றாற போல கொண்டு போகிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பல நேரங்களில் குழப்பமாக இருக்கும். பட் இவரை பொறுத்த வரைக்கும் ஹி இஸ் வெரி லாஜிக்கல் திங்கர். எது வந்து ஒத்து வரும், எது வந்து ப்ராக்டிக்கலாக
இது சரிப்படுமா இது சரிப்படாதா, எது ஒத்து வருங்கிற விஷயத்தை அனலைஸ் பண்ணி நல்ல லாஜிக்கலாக யோசிக்கக்கூடிய ஒரு ஆளாக அவர் இருக்கிறார். நான்காவது விஷயம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஹீ இஸ் அ ரிசல்ட் ஓரியன்ட் ரொம்ப முக்கியமானது. ரிசல்ட் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. எப்பயுமே வந்து முக்கியமாக ஒரு அரசியல் பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு வேலை செய்கிறாங்கன்னா அந்த வேலையிலேருந்து வரக்கூடிய அவுட்கம்னு சொல்லக்கூடிய அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த வகையில் வந்து இவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வந்து இது வந்து ரிசல்ட்டுக்கு ஒத்து வருமா வராதாங்கிற விஷயத்தை ரொம்ப முக்கியமாக அனலைஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு ஆளாக, ரிசல்ட் ஓரியன்டான ஒரு ஆளாக அவர் இருக்கிறார். ஐந்தாவது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது ப்ராப்ளம் டிரைவிங் மென்டாலிட்டி. ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னால் உடனே அதை விட்டுட்டு ஓடிடக்கூடாது இல்லையா. உடனே வந்து விட்டுட்டு ஓடிட்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, அந்த பிரச்சனையிலிருந்து கடந்து நாம் வந்து சாதிக்க முடியாது. அப்போ அந்த பிரச்சனையை வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும், அதை எப்படி கையாளணும், அதை கடைசியாக ஏற்கனவே சொன்னது போல் அந்த ரிசல்ட்டுக்கு எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயங்கள் என்பது ரொம்ப முக்கியம். அந்த ஒரு பிஹேவியர் அப்படிங்கிறது இவருக்கு இயல்பாக இருக்கிறது. ஆறாவது விஷயம் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இவர் படித்ததுனால, இவர் படித்ததற்கு ஏற்ற ஒரு வேலை என்பது அரசாங்கத்தில் இவருக்கு கிடைத்ததுனால, அதாவது ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வந்து அதற்கு பிறகு இந்த முக்கியமான பிஹெச்டி முடிச்சதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எம்பிஏ வந்து அவர் பண்ணியிருக்கிறாரு. அந்த எம்பிஏ பொறுத்த வரைக்கும்